மேடம் இங்க பாருங்க போங்க மேடம் நான் இப்போ வந்துட்டுங்க அண்ணா மேடம் மேடம் நிக்க வச்சு கொஞ்சம் நிக்க வச்சு நிக்க விடு இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் குறிப்பாக ஊரடங்கு காலத்தில் சிகை மற்றும் அழகு நிலையங்கள் மூடப்பட்டன பொதுமக்கள் நலன் கருதி இவை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் செயல்படாமல் இருந்தன அவர்கள் வாழ்வில் பசி இருக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் இன்று அகில இந்திய சிகை மற்றும் அழகு நிலையங்கள் கூட்டமைப்பு தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த கொரோனா ஊரடங்கில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு அவர்கள் தேவையான அரிசி மற்றும் மளிகை சாமான்களை அவர்கள் சங்கத்தின் மூலமாக இன்று வழங்குகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறை எனக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற எழுதின அவர்களுக்கும் இன்று வழங்கியிருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் யாரும் பட்டினியால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எவரவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அதே போல் தன்னார்வ நிறுவனங்களும் அவர்களை கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே இந்த தன்னார்வ நிறுவனமான அகில இந்திய சிகை மற்றும் அழகு நிலையின் சார்பில் சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இதுபோல் தொடர்ந்து நடக்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்பொழுது பார்த்தீங்கன்றால் கொரோனா பாதிப்பு மிகவும் குறைந்திருக்கிறது இது முக்கிய காரணம் நமது முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்த முயற்சிகளால் இன்று கிட்டத்தட்ட சென்னையிலே சாவு எண்ணிக்கை பூஜ்ஜியத்தை தொட்டிருக்கிறது இது தொடர்ந்து இருக்க வேண்டும் அதே போல் கொரோனா போரிலே நாம் மின்றிட வேண்டும் இதனால் கொரோனா ஒழிந்து விட்டது என்று யாரும் எண்ணிட வேண்டாம் கொரோனா ஒன்றும் சுற்றி கொண்டுதானே இருக்கிறது எப்பொழுது கொரோனா பரவும் என்றால் நமது அஜாக்கிரதையால் பரவும் தயவு கூர்ந்து அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் முதல் கட்டமாக தடுப்பூசிகளை கண்டிப்பாக போட வேண்டும் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் கொரோனா போரில் நாம் தமிழகம் கண்டிப்பாக வெல்லும் வெல்லும் என்று கூறி நாம் அனைவரும் எச்சரிக்கையுடன் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் மத்திய அரசிடமிருந்து தொடர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டு தடுப்பூசிகளை அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தட்டுப்பாடு இருக்கதான் செய்கிறது இது பார்த்தீங்கன்றால் மத்திய அரசு சொன்னாலும் கூட இந்திய அளவிலே தமிழகத்துக்கு ஒதுக்கப்படுற அளவு குறைவாக தான் இருக்கிறது இதை தொடர்ந்து வலியுறுத்த வகையிலே வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நாங்கள் இதை முன்வைத்து அதிகமான தடுப்பூசிகளை தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம் பூத்து குலுங்கும் காலையில் புத்துணர்ச்சியூட்டம் வணக்கத்துடன் உங்கள் மகா இன்று இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக சிறப்பித்து கொடுக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் எழிலன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இந்த கரோனாவால் உலகமே பாதிக்கப்பட்டு ஸ்டாண்ட் ஸ்டில் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு அதுலேயும் எஸ்பெஷலி பியூட்டி இண்டஸ்ட்ரி அழகு கலை நிபுணர்கள் அழகு கலை துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே அவங்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா பெரியதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை உணர்ந்து அதை மனதில் கருதி அழகு கலை நிபுணர்களுக்காக
முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நம்மளுடைய தமிழக புதிய தமிழக அரசு நமக்கு உதவிகரம் நீட்டி இருக்கிறதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் பியூட்டி ஹேண்ட் அப்படிங்கறத நாங்களும் ஆய்வாவும் இணைந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து உதவும் கரங்கள் ஃபார் அழகு கலை நிபுணர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹேஷ்டாக் இந்த முயற்சியை நாங்கள் வந்து மேலும் மேலும் வெற்றி பெற்று பல அழகு கலை நிபுணர்களுக்கு பயன் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். இந்த நோக்கம் சிறப்பாக நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன்.